முனைவர் ஆர் ரா வெங்கடாஜலபதிக்கு மகாகவி பாரதி விருது. இந்த மகாகவி பாரதி விருது செப்டம்பர் 11ஆம் தேதி மகாகவி பாரதியார் இறந்தனார். இந்த மகாகவி இறந்த நாளில் பாரதி பாசறை மூலம், அதாவது பாரதி பாசறை வந்து கோயம்புத்தூரில் இது 2014 முதல் இயங்கி வருது. இந்த வருடத்திற்கான மகாகவி பாரதி விருது வந்து ஆர் ரா வெங்கடாஜலபதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தேசிய அளவில் தேசிய கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது. தமிழகத்திலிருந்து இந்த பட்டியலில் மொத்தம் 10 காலேஜ் பிடிச்சிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி. செப்டம்பர் 11 மகாகவி நாள், மகாகவி பாரதியோட நினைவு நாள் தான் இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாகவி நாள் அப்படின்னு அழைக்கிறோம். அதே போல் பாரதி இளம் கவிஞர் விருது இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படும்னு இன்றைய சட்டப்பேரவையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் நாகரிக தொட்டில்னு அழைக்கப்படுறது தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி ஆறையோட மற்றொரு பேர் பார்த்திங்கன்னா பொருணை. இந்த ஆற்றங்கரை ஓரமாக தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சமமான நாகரிகம் ஒன்று தன்பொருணை ஆறுன்று அழைக்கப்படுற இந்த பொருணை ஆற்றில் உருவாகி இருக்கிறதா இந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றின ஒரு நூல் வந்து பொருணை ஆற்றங்கரை நாகரிகம்ன்ற ஒரு நூல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பொருணை ஆற்றங்கரையில் இருக்கிற சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொற்கை இந்த மூன்று இடத்தை பற்றி தான் இந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் இந்த நூலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3200 ஆண்டுகள் பழமையானது என அமெரிக்காவில் உள்ள பீட்டா அனலைட்டிக் லெபார்ட்டரியின் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதில் ஒரு இடமாக இருக்கிறது சிவகலை. இந்த சிவகலை பரம்பு முதுமக்கள் தாலியில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகளின் காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1155, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 11 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்றாங்க. அதாவது இப்பொழுது பார்த்திங்கன்னா 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தாமிரபரணி நாகரிகத்தை காட்சிப்படுத்தும் விதமாக பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் திருநெல்வேலியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி 3300 தான் ஸ்டார்ட் ஆகுமே. இப்போ பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஈக்குவலானது வந்து பொருணை நாகரிகம் ஆகும். சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தின் மண்டல இயக்குநராக ஒரு இந்தியர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரோட பேர் பார்த்திங்கன்னா தேஜாஸ் சௌகான். இந்த சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் இது அமைக்கப்பட்ட ஆண்டு 1923. இந்த தேஜாஸ் சௌகான்ன்றவர் பார்த்திங்கன்னா தெற்காசியாவின் சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தின் மண்டல இயக்குநராக தற்போது பதவியேற்றிருக்கார். பூமியோட துணைக்கோளாக இருக்கிறது ஒரே ஒரு துணைக்கோள் நிலவு தான். இந்த நிலவை வந்து எல்லாருமே வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கும்போது நாமளும் வந்து ரெண்டு விதமான சேட்டலைட்டை லான்ச் பண்ணோம். இதில் சந்திராயன் 1 வெற்றிகரமாக முடிய சந்திராயன் 2 பார்த்திங்கன்னா பாதி வெற்றி தான் அடைஞ்சோம். அது வந்து லான்ச் பண்ணது 2019 ஜூலை 22. செப்டம்பர் 7ஆம் தேதி அதோட விக்ரம் லேண்டர் வந்து அதோட மேற்பரப்பில் மோதி உடைஞ்சிருச்சு. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அது ஒரே ஒரு லேண்டர் மட்டும் இந்த சந்திராயனை சந்திரன் அதாவது நிலவை வந்து சுற்றிட்டு வருது. அதன்படி பார்த்திங்கன்னா தற்போது ஆர்கான் 40, குரோமியம், மேங்கனீஸ் இந்த மூன்று விதமான கேஸையும் தற்போது சந்திராயன் 2 கண்டுபிடிச்சிருக்கு.